நிலைத்தருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். எந்த ஒரு கிளையும் தனியாய் கனி கொடுக்க முடியாது, அது சடியிலே தொடர்ந்து இருக்க வேண்டும். ஐ எம் ரீடிங் ERV, easy to read version. இதுபோலத்தான் நீங்களும் தனியாக இருந்து கனி தர முடியாது. தனியாக இருந்து கிளை என்று சொல்றார். பிறகு தனியாக இருந்து கிளை மரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். இணைக்கப்படாத கிளைகள் கனி கொடுக்க முடியாது. எப்படி நாங்கள் இணைக்கப்படலாம்? கேள், எங்கள் இருதயத்தினாலே யோசனைகள், சித்தம், இருதயத்தின் உணர்ச்சிகள். இதுதான் இருதயம். ஜனங்கள் அப்பவும் தான் இப்பொழுதும் தான் யேசுவை நெருங்குகிறார்கள். ஓகே, மத்தேயு 15:8 என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் சொற்களினால் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ உணர்ச்சிகள், யோசனைகள், தீர்மானங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் எனக்கு தூரமாயிருக்கிறது. ஏசையா சொன்ன திகதரிசன வார்த்தை, இதுக்கு மேல் சொன்ன வார்த்தை பார்ப்போம். 7, உங்களை குறித்து 8:9, மனுஷருடைய கட்டளைகளை போதனைகளாய் போதித்து வீணாக எனக்கு ஞாயிறு தோறும் உனக்கு விளங்கும்படியாய் ஆராதனை செய்கிறார்கள். சர்ச்சுக்கு போடுறோம், சர்ச்சுக்கு போடுறோம், சர்ச்சுக்கு போடுறோம் என்று நன்றாய் சொல்லி இருக்கலாம் என்றார். த புக் ஆஃப் ஐசாயா இஸ் ஒன் ஆஃப் தி புக்ஸ் ஆஃப் தி ப்ராஃபெட்ஸ். யேசுவா யூஸ்ட் இட் மெனி டைம்ஸ். திகதரிசியின் புத்தகம் அடிக்கடி சொன்னார். தி அதர் ஒன் இஸ் டேனியல். கலையாயிருந்தும் உள்ளே இருதயத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தான் கனி கொடுக்கலாம். உன் இருதயம் வேறு எங்கேயோ, உன்
யோசனைகள் பாருங்கையோ உன் இருதயத்தில் இருந்துதான் யோசனைகள் வரும். அதான் எடுத்தோன்னு சொன்னார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. உண்ட இருதயம் வேறெங்கையோ யோசிக்குது. இப்படியானவர்கள் இணைக்கப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் ஒரு காலம் பழங்கள் கனி கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கிளைகளை வெட்டி போடுகிறார். யேசுவின் வார்த்தைப்படி பழங்கள் கொடுக்காத கிளைகளாக வெளியரங்க பேர் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் எத்தனை லட்சம் உலகம் சபையிலே கிடக்கிறார்கள். தாங்கள் வெட்டப்பட்டது தெரியாது. பழங்கள் இல்லை, பதிலாக பிரச்சனைகள் உண்டு. பொய்கள் மாயமாலும் இடையிலே வந்து பூந்து கொண்டது. இவர்கள் அவருடைய ஆடுகளாகவும் இல்லை, அவருடைய கிளைகளில் ஒன்றாகவும் இல்லை. ஆகியால் நிச்சயமாக அவரது நண்பர்களாகவும் இல்லை. இவர்கள் கலைகள் பக்கவழியாய் வந்தவர்கள், தங்கள் விருப்பம் செய்யும்